வெல்கம் டு சன் சமையல். சன் சமையலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் முட்டைக்கோஸ் சீஸ் ரோல். அது தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸ் அதாவது கேபேஜை வச்சு தாங்க இன்றைக்கி ஒரு ரோல் பண்ணியிருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்குங்க, கிரிப்ஸியாக இருக்கும். நமது ஆரோக்கியமே நமது சொத்து இல்லைங்களா? வாங்க அதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் அதாவது கேபேஜை வச்சு தாங்க இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதை என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் அதாவது கேபேஜ் சீஸ் ரோல் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா துருவி வச்சுருக்கேன் கோஸு. அதை வந்து நீங்கள் இந்த காய் சீவிர இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா இதில் வந்து நல்லா பொடியாக நல்லா சீவி எடுத்துக்கோங்க. ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். சைடில் இருக்கிற அந்த ப்ரௌனிஷ்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சீஸ் பாருங்கள், நான் இந்த மாதிரி பர்கர் சீஸ் தாங்க எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த சீஸ் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நான் நீட் நீட்டாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். கேப்சிகம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா குடமிளகாய் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குடமிளகாய் தாங்க எடுத்திருக்கேன். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல ஞாபக சக்தி இருக்கும். ஸோ அதனால் இதையும் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான மசாலா பொருட்களும் இன்றைக்கி பார்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் தூள் அதாவது மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை பச்சரிசி மாவு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ரெண்டுமே இது காட்டுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி நம்ம இதில் வந்து ஃபிங்கர் அதாவது ரோல் வந்து நம்ம பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் இந்த துருவி வச்சுருக்கிற கோஸு, ஆனியன், கேப்சிகம், மசாலா பொருட்கள், தேவையான அளவுக்கு சால்ட்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா இதெல்லாம் போட்டுக்கலாம். இது கூடயே 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுருங்க, மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா மசாலா பொருளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடயே வந்து கொஞ்சமாக பச்சரிசி மாவும் போட்டுக்கலாம். ஏன்னா கோஸுன்றதுனால ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எதுவும் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். பாருங்க நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே போட்டு மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து இப்படி ரோல் பண்ணி இப்போ இந்த ரோலுக்கு நடுவில் வந்து இந்த சீஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சீஸை வந்து அது கூடயே வச்சுருங்க. நடுவில் எடுத்து வச்சுக்க சீஸை வந்து இந்த மாதிரி நடுவில் வந்து வச்சுருங்க. வச்சு இதை ரோல் பண்ணிவிடுங்க நல்லா. இது மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிரெட் ஸ்லைஸ் எடுத்து லைட்டாக வந்து தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணுங்கள். ரொம்ப வேண்டாம், அவ்வளோதாங்க. இப்போது நம்ம இந்த உருட்டி வச்சுருக்கிற இந்த இதை வந்து மசாலா ஐட்டத்தை வந்து இதிலே வச்சிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா ரோலுமே நம்ம செஞ்சு வச்சு இப்போ வானலில் நம்ம பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வந்து பிரெட்டை போட்டு நல்லா டிப் பண்ணி, இங்கே பிரெட்டு வந்து நீங்கள் தண்ணியில் டிப் பண்ணும்போது லைட்டாக டிப் பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக பண்ணணும். இந்த ரோல் பண்ணும்போது அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக அதை வந்து அழுத்தி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா டிப் இந்த மாதிரி ரோல் பண்ணி எல்லாத்தையும் வச்சுனாச்சு பாருங்கள். இப்போ வந்து ஆயிலும் நல்லா வந்து சூடாகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம்.
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வந்து ப்ரெட்டை வந்து டிப் பண்ணுறதுலையும் அந்த ப்ரெட்டை வந்து ரோல் பண்ணுறதுலேயும் தான் இருக்குது மெயினாக இது பண்ணுறது. அவ்வளோ கேர்ஃபுல்லாக இதை பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ப்ரெட் ரோல். இது முட்டைக்கோஸ் சீஸ் ப்ரெட் ரோலுங்க இது பேர். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை பொரிஞ்ச பிறகு ஒரு பாட்டி திருப்பி திருப்பி விட்டு எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம நல்லா பொரிச்சாச்சு, போதும் இதுக்கு மேலே வேண்டாம் எடுத்துடலாம். சீஸ் வெளியிலே வர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் முட்டைக்கோஸ் சீஸ் ரோல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பரான டேஸ்டான முட்டைக்கோஸ் சீஸ் ரோல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், மொறு மொறுன்னு இருக்குங்க, ரொம்ப சுடுது. இருங்க ஆறின பிறகு கட் பண்ணி பார்க்கலாம். முட்டைக்கோஸ் சீஸ் ரோல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கிரிப்ஸியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம். மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்கள், சீஸோடு இருக்கும் பாருங்கள். பாருங்கள் சூப்பராக சீஸோடு எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.